வெல்கம் டு தமிழ் குருக்குலம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, காம்பினேஷன் ஃபார்முலாஸ் ஃபார் சப்ராக்ஷன் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் டூ டிஜிட் ஃபோர் ரோஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட்ஸ் பிளேஸோட ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் வேல்யூ எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மிடில் டாட் தான் யூனிட்ஸ் பிளேஸ். இந்த யூனிட்ஸ் பிளேஸ்க்கு ஜஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற பிளேஸ் தான் டென்ஸ் பிளேஸ். இந்த டென்ஸ் பிளேஸ்க்கு ஜஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற பிளேஸ் தான் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். இப்போ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் நம்ம ஒரு லோயர் பீட் எடுக்கிறோம்னா அதோட வேல்யூ ஹண்ட்ரட், இன்னொரு லோயர் பீட்னா 200, இன்னொரு லோயர் பீட்னா 300, இன்னொரு லோயர் பீட்னா 400. இப்போ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் ஒரு அப்பர் பீட் எடுக்கிறோம்னா அதோட வேல்யூ 500, 600, 700, 800 and 900. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு சம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 62 எடுத்துக்கலாம். 62 ஆட் 15 டைரெக்டாக நம்மளால் இங்கே பண்ண முடியும். ஆட் 10 பண்ணிவிட்டு ஆட் 5 பண்ணிடலாம். ஆட் 17 ஆட் 10 பண்ணிவிட்டு ஆட் 7 எங்களால் இங்கே நம்மளால் பண்ண முடியாது. அப்போ தான் காம்பினேஷன் ஃபார்முலா ஃபார் ஆட் 7 பண்ணணும். என்னன்னா ஆட் 2 பண்ணிவிட்டு -5 பண்ணிவிட்டு ஆட் 10 பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து -86. ஸோ -86 எப்படி பண்ணுறதுன்னா, -80 இங்கே நம்ம வந்து டைரெக்டாக பண்ணிடலாம். அண்ட் -6 நம்மளால் இங்கே பண்ண முடியாது. அப்போ தான் நம்ம காம்பினேஷன் ஃபார்முலாஸ் ஃபார் -6 யூஸ் பண்ணுவோம். என்னன்னா -10 பண்ணிவிட்டு ஆட் 5 பண்ணிவிட்டு -1 பண்ணணும். ஸோ நம்ம ஆன்சர் 8. இங்கே எந்த பீட்ஸுமே டச் ஆகலை, அதனால 08 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 45 எடுத்துக்கலாம். ஆட் -32. -30 இங்கே நம்மளால் டைரெக்டாக பண்ண முடியும். அண்ட் -2 வந்து இங்கே நம்மளால் பண்ண முடியாது. அப்போ தான் நம்ம ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா ஃபார் -2 வந்து யூஸ் பண்ணுவோம். என்னன்னா ஆட் 3 பண்ணிவிட்டு -5 பண்ணிடணும். ஸோ நம்ம ஆன்சர் 13. 13க்கு அப்புறமும் சம் இருக்குது. என்னென்னா ஆட் 80 அண்ட் ஆட் 2. ஆட் 2 வந்து இங்கே நம்மளால் டைரெக்டாக பண்ண முடியாது. அப்போ தான் நம்ம ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா ஃபார் ஆட் 2 யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஆட் 5 பண்ணிவிட்டு -3 பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம -65 பண்ணணும். -60 வந்து இங்கே டைரெக்டாக பண்ணிடலாம். அண்ட் -5 டைரெக்டாக பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆன்சர் 30. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்னென்னா 12 எடுத்துக்கலாம். ஆட் 17. ஆட் 10 பண்ணிவிட்டு ஆட் 7 டைரெக்டாக பண்ணிடலாம். ஆட் 35. ஆட் 30 இப்போ இங்கே வந்து நம்மளால் டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ அப்போ தான் நம்ம ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா ஃபார் ஆட் 3 யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஆட் 5 பண்ணிவிட்டு -2 பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் 5 பண்ணணும். ஆட் 5 எப்படி பண்ணலாம்னா, இங்கே நம்மளுக்கு ஆல்ரெடி ஆட் ஃபைவ் பீடை வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ ஆட் 10 பண்ணிவிட்டு நம்ம -5 பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா -20. -20 இங்கே எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா ஃபார் -2 யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஆட் 3 பண்ணிவிட்டு -5 பண்ணணும். ஸோ நம்ம ஆன்சர் 44. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 86 எடுத்துக்கலாம். -28. -20 டைரெக்டாக பண்ணிடலாம். -8 இங்கே நம்மளால் பண்ண முடியாது. அப்போ தான் நம்ம பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா ஃபார் -8 யூஸ் பண்ணுவோம். என்னென்னா -10 பண்ணிவிட்டு ஆட் 2 பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆட் 19. ஸோ ஆட் 10 பண்ணிவிட்டு ஆட் 9 இங்கே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அப்போ தான் நம்ம பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா ஃபார் ஆட் 9 யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஆட் -1 பண்ணிவிட்டு ஆட் 10 பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா -32. -30 இங்கே நம்மளால் பண்ண முடியாது. அப்போ தான் நம்ம பிக் ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா ஃபார் -3 யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஆட் 2 பண்ணிவிட்டு ஆட் 20 பண்ணிவிட்டு -5 பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம -2 டைரெக்டாக இங்கே பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆன்சர் 45. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 63 எடுத்துக்கலாம். ஆட் 25. ஆட் 20 பண்ணிவிட்டு ஆட் 5 பண்ணிடலாம்.
minus 21, minus 21 டைரக்டா பண்ணிடலாம். அண்ட் ஆட் 60, ஆட் 60 நம்மளால் இங்கே பண்ண முடியாது. அப்போ தான் நம்ம காம்பினேஷன் ஃபார்முலா ஃபார் ஆட் 6 யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஆட் 10 இங்கே பண்ணிவிட்டு மைனஸ் 5 பண்ணிவிட்டு ஆட் 10 பண்ணணும். ஆட் 10 இங்கே எப்படி பண்ணுறதுனா, இங்கே நம்ம ஆட் 100 பண்ணிடலாம். ஸோ ஆட் 100 பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஆன்சர் 127. ஸோ 127. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 17 எடுத்துக்கலாம். ஆட் 49. ஆட் 40 இங்கே நம்மளால் பண்ண முடியாது. அப்போ தான் நம்ம ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா ஃபார் ஆட் 4 யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஆட் 5 பண்ணிவிட்டு மைனஸ் 1 பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் 9 பண்ணணும். ஆட் 9 எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா ஃபார் ஆட் 9 யூஸ் பண்ணுவோம். என்னென்னா மைனஸ் 1 பண்ணிவிட்டு ஆட் 10 பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் 64 பண்ணணும். ஆட் 64 இங்கே நம்மளால் பண்ண முடியாது. அப்போ தான் நம்ம காம்பினேஷன் ஃபார்முலா ஃபார் ஆட் 6 யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஆட் 1 பண்ணிவிட்டு மைனஸ் 5 பண்ணிவிட்டு ஆட் 100 பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் 4 பண்ணணும். ஆட் 4 இங்கே எப்படி பண்ணுறதுன்னா, ஆட் 4னா பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா ஃபார் ஆட் 4 யூஸ் பண்ணணும். என்னென்னா மைனஸ் 6 பண்ணிவிட்டு ஆட் 10 பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மைனஸ் 19. மைனஸ் 10 வந்து நம்ம இங்கே டைரெக்டாக பண்ணிடலாம். அண்ட் மைனஸ் 9 வந்து பண்ண முடியாது. அப்போ தான் நம்ம பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா ஃபார் மைனஸ் 9 யூஸ் பண்ணணும். என்னென்னா மைனஸ் 10 பண்ணிவிட்டு ஆட் 1 பண்ணணும். ஸோ நம்ம ஆன்சர் 111, தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 111. இப்போ நம்ம எல்லா 6 சம்ஸுமே பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து 3-digit addition and subtraction sums in abacus பற்றி பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தமிழ் குருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.